ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டாக்டர் நிதின் கிளாஸஸ். ஹோப் யூஆர் ஆல் சேஃப். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டிஏ அபியாஸ் டெஸ்ட் டூவில் இருக்கக்கூடிய பார்ட் டூ வீடியோ தான் இது. இதில் வந்து நம்மளுக்கு 46th கொஸ்டின்ல இருந்து 90th கொஸ்டின் ஃபார் பயாலஜியில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் கோ அண்ட் ஜாயின். நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் டிஸ்கஷன். So first நம்ம 46th question பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் கால்சிடோனின், கால்சிடோனின் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கால்சிடோனினுடைய முதல் வேலை என்ன அப்படின்னா, கால்சியத்துடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? தே ஆர் கோயிங் டு லோவர் த கால்சியம் லெவல் இன் த பிளட். பிளட்டில் கால்சியம் லெவலை லோ பண்ணி விடும். ஸோ தட்ஸ் த மெயின் ரோல் ஆஃப் கால்சிடோனின். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, கொஸ்டின் நம்பர் 47. பாலினேஷன் தட் அக்கர்ஸ் இன் க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸ் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸோடைய நேம் என்ன அப்படின்னா, கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தே வில் நாட் எக்ஸ்போஸ் தேர் செக்ஸ். ஸோ அதனுடைய ஆன்தரோ, அதோடைய ஃபிலமெண்ட்டோ, ஸ்டிக்மாவோ எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிருக்கும். தேட் இஸ் கால்ட் அஸ் கிளைஸ்டோ கேமஸ் ஃப்ளவர்ஸ். இது வந்து ஒன்லி செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும், கிராஸ் பாலினேஷன் நடக்காது இந்த பிளான்ட்ஸில். ஓகேவா? ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ இதில் நடக்கக்கூடிய அந்த பாலினேஷனுக்கு பேர் கிளைஸ்டோகேமி. ஓகே, ஸோ பாலினேஷன் இன் க்ளோஸ்டு ஃப்ளவர்ஸ் இஸ் நோன் அஸ் கிளைஸ்டோகேமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, கொஸ்டின் நம்பர் 48. கார்க் கேம்பியம் இஸ் டெவலப்ட் ஃப்ரம் டஸ்ட். ஸோ கார்க் கேம்பியம் அப்படின்னு என்னர்த்தம், ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டுடைய விட்த், அதாவது அந்த பிளான்ட்டுடைய அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஹைட் கிடையாது, சைஸ். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரவுண்டாக இருக்கும். முதல்ல ஒரு ஏதாவது ஒரு பிளான்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஆலமரம் வச்சுருந்தா கூட சின்னதாக தான் இருக்கும். அப்படியே வளர வளர அதோடய விட்டு பிரெட்த் எல்லாம் பெருசாகும். ஸோ வட்டமாக நல்ல பெரிய மரமாக வந்து வளரும். ஸோ அதுக்கான காரணம் யார் அப்படின்னா, கார்க் கேம்பியம். இது எங்கேருந்து டெவலப் ஆகுதுன்னா, ஃப்ரம் லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ பிளான்டுடைய விட் அதிகமாகிறதுக்கு காரணமே லேட்ரல் மெரிஸ்டம் தான். ஸோ தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 49th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் கோ என்சைம்ஸ் அண்ட் ப்ரோஸ்தட்டிக் என்சைம்ஸ் ஆர் நாட் ட்ரூ. ஸோ நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நாட் ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஆர் ரெக்யர்ட் ஃபார் என்சைமேட்டிக் ஆக்ஷன். எஸ், கண்டிப்பாக தேவைப்படும். இது கரெக்ட் தான். போத் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் என்சைம் பை டயாலைசிஸ். ஸோ போத் கேன் பி செப்பரேட்டட். தி கேன் தே பி செப்பரேட்டட்? நோ. நம்மளுக்கு வந்து ப்ரோஸ்தட்டிக் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்டாச் ஆகிருக்கும், ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கும். இது ஒரு என்சைம் கூட, அப்போ என்சைம் கூட ஒரு ப்ரோஸ்தட்டிக் குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் கோஎன்சைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூஸாக அட்டாச் ஆகிருக்கும், லூஸ். ஓகே, ஸோ ப்ரோஸ்தட்டிக் குரூப்பு ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கும், கோஎன்சைம் வந்து லூஸாக அட்டாச் ஆகிருக்கும். அப்போ நம்ம எதை வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும், கோஎன்சைமை மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், ப்ரோஸ்தட்டிக் குரூப்பை பண்ண முடியாது. அப்போ ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், போத் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் என்சைம் பை டயாலைசிஸ். நோ. அப்போ இதற்கான நாட் ட்ரூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். This option is actually wrong. Okay, next question, question number 50 for you. Which is an opiate narcotic? Okay, so narcotic அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, one of the நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூண்டக்கூடிய ஒரு தன்மையுடையது அந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாமே. ஸோ தீஸ் ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்ஃபின், ஹெராயின், பெத்திடின், இது எல்லாமே நம்மளுக்கு ஒப்பியேட் நான் விச் இஸ் அ நாட் அ நார்கோட் ஒப்பியேட் நார்கோட்டின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தீஸ் ஆர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது ஒப்பியேட் தான். ஸோ நமக்கு வந்து படிச்சிருப்பீங்க நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்ற, இதில் நீங்கள் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்ஃபின், ஹெராயின், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோகைன், கோக்கா, இது எல்லாமே நம்மளுக்கு நார்கோட்டிக்ஸில் வருது. ஸோ ஆம்ஃபிட்டமின் மட்டும் இட் இஸ் அ நான் நார்கோட்டிக். ஓகேவா? இட்ஸ் அ நாட் அன் ஒப்பியேட் நார்கோட்டிக். சாரி, ஒப்பியேட் நார்கோட்டிக் கிடையாது. இட் இஸ் அ கேன, இட் இஸ் ஆக்சுவலி அ கோகோ ஆல்கலாய்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இட் இஸ் நாட் அன் ஒப்பியேட் நார்கோட்டிக். ஒப்பியேட் கிடையாது, பட் அதர் டைப்பை சேர்ந்த ஒரு நார்கோட்டிக் ட்ரக் தான். ஓகே, டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 51 ஃபார் அஸ், குளோரோபிளாஸ்ட் ஆஃப் கிளாமிடோமோனாசிஸ் டேஷ். ஈஸி கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் தான். கிளாமிடோமோனஸுடைய குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கப் ஷேப்டில் இருக்கும். இது வந்து நீங்கள் குளோரோபிளாஸ்ட் பற்றி படிக்கும்போது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கிளாமிடோமோனஸ் உடைய
குளோரோபிளாஸ்ட் வந்து கப் ஷேப்பில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட். தென் 52 க்வெஸ்சன் நம்பர், வைரல் இன்ஃபெக்ஷன் இஸ் யூஸ்வலி ஆப்சென்ட் இன் டேஷ். வெரி ஈஸி ஒன், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட் தான். வைரல் இன்ஃபெக்ஷன் எதில் இருக்காதுன்னா அப்பிக்கல் மெரிஸ்டம். ஓகே, ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்ஸு, விச் மீன்ஸ் ஸ்டெம் ரூட்ஸில் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பிக்கல் மெரிஸ்டமில் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷனே இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பிக்கல் மெரிஸ்டமில் இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு தே ஆர் கோயிங் டு டேக் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். ஓகேவா, வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து நம்ம எதுலேருந்து கல்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பிக்கல் மெரிஸ்டம் செல்ஸ்லேருந்து தான் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன் இன் அ ரஃப் நோட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 53 ஃபார் அஸ், கம் ஆன், பிக்கஸ்ட் க்வெஸ்சன். த டயக்ராம் which shows below a cell cycle. Okay. Which of the following process occurs during fourth? So, இதில் V யும் கேட்டிருக்கிறாங்க. W, X, Y, Z இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு இல்லையா. இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு வீல நம்மளுக்கு நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ லெட் அஸ் ரீட் த ஆப்ஷன்ஸ். ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, ஸோ ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ அதில் நடக்காது, டபிள்யூவில் நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. Replication of centrioles, no, utterly wrong. Chromosomes condense and become shorter and thicker, no, it is also wrong. And high metabolic rate and synthesis of proteins and cellular organelles, yes, this is the correct answer. So நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் option D is the right answer. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு we are, the cell is going to at a high metabolic rate, okay, வா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி ஜி ஒன் ஃபேஸ், தட்ஸ் த மெயின் திங். நம்மளுக்கு அந்த வி இருக்கு இல்லையா, அந்த வி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜி ஒன் ஃபேஸை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேஸ். ஸோ ஜி ஒன் ஃபேஸோடைய கேரக்டர் என்ன, ஹை மெட்டபாலிக் ரேட் இருக்கும், ஹை சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அண்ட் ஹை சிந்தசிஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கன்ஸ் இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் த மெயின் திங். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற வி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜி ஒன் ஃபேஸ், விச் ஹேஸ் த ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 54. Two friends are eating together on a dining table. One of the friends suddenly starts coughing while swallowing some food. This coughing would have been due to improper movement of dash. Very easy one da. Epiglottis is the right answer. So நம்மளுக்கு epiglottis வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய trachea-வை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒருவேளை நம்ம சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வழியாக வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தண்ணி குடிக்கும்போது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூக்கு வழியாக தண்ணி வந்து வெளியே வரும். இது எதனால நடக்குது அப்படின்னா தி எபிக்ளாட்டிஸ் வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகலைன்னா என்ன நடக்கும், நம்மளுடைய ஃபுட்டு வந்து ட்ரக்கியாவுக்கு உள்ளே போகும். ட்ரக்கியாவுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன நடக்கும், போகும்போது அந்த ட்ரக்கியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் நம்மளுடைய ஃபுட்டை வந்து வெளியே தள்ளிவிடும். ஓகேவா, வெளியே தள்ளிவிடும். தள்ளும் போது அந்த ஃபுட் நேராக நம்மளுடைய மூக்குக்கு வந்து மூக்கு வழியே வெளியே வருது. ஓகே, தட்ஸ் த மெயின் திங் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 55. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிளைகோலைசிஸ். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இட் இஸ் அ டைரக்ட் க்வெஸ்சன் தான். ஸோ என்ன நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிளைகோலைசிஸில் ஃபாஸ்போரிலேஷன் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்போரிலேஷன் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது, குளுக்கோஸ் இஸ் கன்வெர்ட்டிங் இன் டு குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட். அப்போ குளுக்கோஸ் இஸ் ஆக்சுவலி கன்வெர்டட் இன் டு, ஓகே, குளுக்கோஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுது, குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது. திஸ் இஸ் த மெயின் திங்க். அப்போ குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் டு குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிளைகோலைசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 56. இன் மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எல்லாத்துக்கும் தெரியும், அதில் என்ன நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. So let us read the option and we will do it correctly, okay? Number of ATP molecules synthesized does not depend on nature of electron donor. So is it right or not? It is wrong. So number of electron donor is சம்பந்தப்படுத்தி தான் நம்மளுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ATP molecule வந்து நம்மளுக்கு வரும்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு நிறைய எலக்ட்ரான் டோனர்ஸ் இருக்குது. அப்படி தானே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூபிக்யூனான், எலக்ட்ரான் கேரியர்ஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்குது எலக்ட்ரான் டோனர்ஸ். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஏடிபி எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வாசிக்கலாம். யூபிக்யூனான் ரிசீவ்ஸ் டியூரிங் ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ் பயா எஃப்ஏடிஹெச் டூ ஆல்சோ. ஸோ விச் மீன்ஸ் யூபிக்யூனான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ரிசீவ் த ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ் பயா எஃப்ஏடிஹெச் டூ ஆல்சோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆப்ஷன் இஸ் ஆக்சுவலி அ கரெக்ட் ஆன்சர். ஓகே,
இப்போ அடுத்தது நம்ம வாசிக்கலாம். சைட்டோக்ரோம் சி இஸ் அ லார்ஜர் ப்ரோட்டீன் அட்டாச்சு டு அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்னர் மைட்ரோகாண்டியல் மெம்பிரேன். ஸோ சைட்டோக்ரோம் சி இஸ் அ ஸ்மால் ப்ரோட்டீன். இதில் இதான் மிஸ்டேக். ஸ்மால் ப்ரோட்டீன், இட் இஸ் நாட் அ லார்ஜ் ப்ரோட்டீன், ஸ்மால் ப்ரோட்டீன். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ப்ரோட்டீன் அது தான். அண்ட் தென் த காம்ப்ளெக்ஸ் ஃபோர் ஹேஸ் சைட்டோக்ரோம் ஏ, சைட்டோக்ரோம் ஏ த்ரீ, பட் நோ காப்பர் சென்டர்ஸ். இஸ் இட் ரைட்? நோ, நோ காப்பர் சென்டர்ஸ் கிடையாது. டூ காப்பர் சென்டர்ஸ், தட்ஸ் த மெயின் திங் ஹியர். ஸோ நோ காப்பர் சென்டர்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் ஃபோர் ஹேஸ் சைட்டோக்ரோம் ஏ, சைட்டோக்ரோம் ஏ த்ரீ, ஓகேவா? ஆனால் அதில் ரெண்டு காப்பர் சென்டர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆக்சுவலி த ரைட் ஆன்சர் ஹியர். மற்ற எல்லாமே நம்மளுக்கு ராங் ஆன்சர்ஸ். Question number 57 for us now. Which one of the following branches of biology applies to both animals and plants? So plants kum animals kum common irukkudiya oru vishayam enna appdin paathinga nam option read pannalam. Entomology. Okay, entomology indrathu insect mattum dhaan, idu kedaiyadhu, idu vandu animals mattum dhaan irukku. Zoology. Zoology na namakku theriyum animals mattum dhaan. Bacteriology. Bacteriology vandu paathinga it is also belonging to the plant kingdom. ஆர் ஓகே. அண்ட் தென் டாக்ஸானமி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ டாக்ஸானமியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் வரலாம், பிளான்ட்டாக இருந்தாலும் சரி அனிமலாக இருந்தாலும் சரி. ஸோ டாக்ஸானமி என்ன அர்த்தம்? ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அதான் டாக்ஸானமி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, தேட் இஸ் த டாக்ஸானமி. ஸோ அதில் எல்லாமே மிக்ஸப் ஆகி தான் வரும், பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் மிக்ஸப் ஆகி தான் வரும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். க்வெஸ்சன் நம்பர் 58 ஃபார் யூ. Name the unlabeled areas of the pie chart representing the biodiversity showing their proportionate number of species of major taxa. So, இது நம்மளுக்கு biodiversity and conservation அந்த டாப்பிக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரக்டான ஒரு க்வெஸ்சன் தான், அந்த டயக்ராமை மாற்றாமல் அப்படியே கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏல நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வேணா. ஆப்ஷன் ஏல என்ன வரும் அப்படின்னா ஃபங்கஸ் வரும், ஃபங்கை, ஓகே. அடுத்தது பியில் என்ன வரும் அப்படின்னா ஏஞ்சியோஸ்பம்ஸ். ஸோ இந்த டயக்ராம் வந்து நீங்கள் எப்படி படிச்சுக்கணும்னா ஒரு ட்ரிக்கோடு படிச்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஃபங்கையும் ஏஞ்சியோஸ்பம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வருது, ஆல்கையும் மோசஸும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வருது, ஃபேர்ன்ஸும் லைக்கன்ஸும் ஆப்போசிட். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேட்சிங்கோ ஏதாவது ஒரு க்ளூ மாதிரி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபங்கை, ஆப்ஷன் பி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஓகே. எஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 59. த மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் ரெஃபர்ஸ் டு டேஷ். ஸோ மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த க்வெஸ்சன் ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் அப்சல்யூட்லி சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால்னு வந்துட்டனாலே நோ டவுட் அதில் ஓசோன் லேயர்னு ஒரு வேர்டு இருக்கான்னு பாருங்க, ஓகேவா? தட்ஸ் த மெயின். மான்ட்ரியல் வந்துட்டாலே ஓசோன் லேயர்னு ஒரு வேர்டு இருக்கணும், தட்ஸ் த மெயின் திங். ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணுவாங்கன்னா ஓசோன் லேயர் வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஓசோன் லேயரை வந்து அழியறதுலேருந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான் இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால், ஓகே. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 60. டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ செக்மெண்ட் டேக்டு வித் ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூல் இஸ் கால்ட் அஸ் டேஷ். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் போர்ட் க்வெஸ்டின் ஐ திங்க். ஸோ நம்மளுக்கு வந்து இட் இஸ் ஆக்சுவலி என்சிஆர்டியில் வந்து இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒரு டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ செக்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூலாக நம்ம வந்து மாற்றி விடும்போது, விச் மீன்ஸ் நம்ம ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அதில் வந்து கோட் பண்ணி விடும்போது வாட் இஸ் கால்ட், வாட் இஸ் தட் கால்ட் அப்படின்னா ப்ராப், ஓகேவா? எதுக்காக இது போடுறோம், எதுக்காக இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் மாலிக்யூல போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன். ஒரு செலக்டிவ் மார்க்கர் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏ நம்ம வந்து ஒரு உடம்புக்குள்ளே விட்டுருக்கோம்னா அந்த டிஎன்ஏ எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல விட்டோம்னா ஓகே இந்த டிஎன்ஏ வந்து ஹார்ட் சைடில் இருக்குதா, ஓகே இந்த டிஎன்ஏ வந்து நம்முடைய மூளையில் வந்து இருக்குதா, ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவை பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியோட செல்லை வந்து அவங்க விடும்போது பாக்டீரியல் செல்லு கூட ஒரு டிஎன்ஏ விடும்போது இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலோட கோட் பண்ணி தான் விடுவாங்க, ஓகேவா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தே ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த டிஎன்ஏஸ் பொசிஷன், தட்ஸ் த மெயின் திங் ஆஃப் த ப்ரோப். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 61. வேலியம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ். ஸோ வேலியம்
அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் தி பென்சோ டைஅசிபைன்ஸ் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ வேலியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பென்சோ டைஅசிபைன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரக்ஸ் அண்ட் டிரான்ஸ்குலைசஸ் இது வந்து நீங்கள் யூ கேன் ஆல்சோ ரெஃபர் டு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் உள்ள ட்ரக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், இல்லைனா நம்மளுடைய கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோ கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு அதில் கொடுத்துருக்குறாங்க வேலியம் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த பென்சோ டைஅசிபைன்ஸ். ஓகே, கெமிஸ்ட்ரி நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். மோரோவர் இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இன் ட்ரக்ஸ் இன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில். மோரோவர் நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்எஃப் ப்ளீஸ் ரெஃபர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்ட். Question number 64 for you now. If a colorblind man marries a woman who is homozygous for normal color vision, the probability of their son being colorblind is thus. So, இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, லெட் அஸ் ஒர்க் அவுட் நவ். ஸோ ஒரு ஃபாதர் இருக்கிறாருப்பா, ஒரு கலர் பிளைண்ட் மேன் இருக்காரு. ஓகேவா, அப்போ எக்ஸி ஒய், எக்ஸ் சினா கலர் பிளைண்ட் மேன், ஸோ கிராஸ்டு வித் அ உமன் ஹூ இஸ் ஹோமோசைகஸ் ஃபார் நார்மல் கலர் விஷன். ஹோமோசைகஸ்னால் இந்த மாதிரி, ஓகேவா, நார்மல் கலர் விஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிராசிங் நடக்க போகுது, கிராசிங் நடக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்சி ஒரு கேமிட் ஆகும், ஒய் ஒரு கேமிட்டாக மாறிடும், இங்கே எக்ஸ் இன்னொரு கேமிட்டாக மாறும், இன்னொரு எக்ஸ் இன்னொராக மாறும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிராசிங் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் கிராசிங்கில் ஒன் டூ, வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், எக்ஸ் சி எக்ஸ், இது ஒரு கிடச்சிருச்சு ஒன். அண்ட் தென் செகண்ட் கிராசிங், அந்த எக்ஸ் சி என்ன ஆகுது, அகெயின் ஆல்சோ கிராசிங் வித் த எக்ஸ், எக்ஸ் சி எக்ஸ். அடுத்தது ஒய்யோட கிராசிங் பாருங்கள், ஒய் எக்ஸ், அகெயின் ஆல்சோ ஒய் இஸ் க்ரோயிங் டு கிராஸ் ஒய் எக்ஸ், ஒய் எக்ஸ். இப்போது என்ன கேட்டிருக்காங்க, த ப்ராபபிலிட்டி ஆஃப் தேர் சன் பீயிங் கலர் பிளைண்ட். இதில் சன் பாருங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, சன்னை பாருங்கள், ஒய்எக்ஸ் ஒய்எக்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்னு மட்டும்தான் இருக்கே தவிர அவருக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஸோ எக்ஸ் சி அப்படின்ற ஒரு ஜீன் வந்து டாக்டருக்கு தான் வந்திருக்கே தவிர அவருடைய சன்னுக்கு வந்து வரலை, ரெண்டு இதில் சன்னுக்கு வந்து வரலை. அதனால் த ப்ராபபிலிட்டி இஸ் ஜீரோ, ஆப்ஷன் இஸ் ஜீரோ ஹியர். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ ப்ளீஸ் ஸ்டடி த கலர் பிளைண்ட்னஸ் ஆர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 63. தி நெட் ப்ரெஷர் கிரேடியன்ட் தட் காசஸ் த ஃப்ளூயிட் டு ஃபில்டர் அவுட் த ஃப்ரம் த கிளாமருலை இன்ட்ரி தி கேப்சூல் இஸ் கால்ட் அஸ் டேஷ். என்னன்னு கேட்குறாங்க. ஸோ த நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ஈஸி தான், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ நெட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 mmHg. இந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த ஃப்ளூயிட் கேன் பி ஃபில்டர்ட் அவுட் ஃப்ரம் த கிளாமர் உலை. ஓகேவா, ஸோ 10 mmHg இருக்கணும். 64th question for us, find the incorrect pair. So let us read it. Humans, urotelic. Plants, uricotelic. Lizards, uricotelic. Whales, amnotelic. ஸோ ஹியூமன்ஸ் வந்து யூரியோடிலிக் தான், எஸ் எஸ் கரெக்ட் ஆன்சர். பேர்ட்ஸ் யூரிகோடிலிக் தான், கரெக்ட் தான். லிசர்ட்ஸ் யூரிகோடிலிக் தான், கரெக்ட் தான். வேல் இஸ் அமோனோடிலிக்கா, இஸ் இட் அமோனோடிலிக் வேல்? நோ, வேல் இஸ் அ மேமல். மேமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரியோடிலிக் தான் கரெக்ட் ஆன்சர் வரும். ஸோ இஸ் இன்கரெக்ட் பேர் இஸ் ஆப்ஷன் டி, வேல் அமோனோடிலிக் தான் இன்கரெக்ட் பேர். க்வெஸ்சன் நம்பர் 65 வாங்க. When environmental conditions are favorable, then the population growth curve will be dash. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷனுடைய ஃபேவரபுளாக இருக்கும்போது, அதாவது ஓகே இந்த கிளைமேட் ஓகே, அப்புறம் சாப்பாடு ஓகே, அப்புறம் வந்து தண்ணி ஓகே, எல்லாமே ஓகே இருக்குது, என்விரான்மெண்டல் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்போ அங்கே பாப்புலேஷன் எப்படி க்ரோத் ஆகும்னா ஜே ஷேப்டு. ஜே ஷேப்டுனா கிராஃப் வந்து இப்படி போகும், ஓகேவா, இந்த மாதிரி போகும். ஸோ ஸ்லீ நீட்டாக ஸ்லாண்டிங்காக போயிட்டே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே ஷேப்டு கிராவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜே ஷேப்டு. வெரி ஈஸி க்வெஸ்சன். ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ் ரீட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 66 ஃபார் அஸ், விச் பாக்டீரியா ஆர் யூட்டிலைஸ்ட் இன் பயோகேஸ் பிளான்ட். ஸோ பயோகேஸ் பிளான்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸி தான், மெத்தனோஜன்ஸ். ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்.
பயோகேஸ் வந்துட்டாலே மெத்தனோஜன்ஸ் தான், ஓகேவா? மீத்தேன் இட்ஸ் அ பயோகேஸ். ஸோ மீத்தேனோஜன்ஸ், மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா ஆர் கால்ட் அஸ் பயோமெத்தனோஜன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 67. எரித்ரோபயோசிஸ் மே பி ஸ்டிமுலேட்டட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப் டேஷ். ஸோ எப்போ நம்மளுக்கு எரித்ரோபயோசிஸோடைய டெஃபிஷியன்சி வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், மேபி ஸ்டிமுலேட்டட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப், அதாவது எரித்ரோபயோசிஸ் வந்து எப்போ ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சிஜன். இது வந்து என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் எப்போ நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுதோ, நம்மளுடைய உடம்புல ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, பிளட் ஆர்பிசியோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ரெட் பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும். தட் இஸ் கால்ட் அஸ் எரித்ரோபயோசிஸ். ஓகே, அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அதிகமாகும், ஆக்சிஜனோட லெவல் கம்மியாச்சுன்னா எரித்ரோபயோசிஸ் அதிகமாகும். தட்ஸ் த க்வெஸ்சன் ஆஸ்க்ட் ஹியர். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 68 ஃபார் அஸ் நவ். அப்போமிக்சிஸ் இஸ் அ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் அண்ட் டேஷ். ஸோ அப்போமிக்சிஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு ஒரு ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆக போகுது, விச் மீன்ஸ் ஒரு நியூ சீட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் தான் ஓவரி ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும், ஒவியூல் வந்து சீடாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் அப்போமிக்சிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸுமே இல்லாமல் ஒரு சீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதன்படி பார்த்தோங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், நியூ சீட் வித்தவுட் த கேமெட் ஃபார்மேஷன், விச் இஸ் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 69. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட். ஓகே, ரீட் பண்ணி பார்த்துடலாமே. பாரமேஷியம் அண்ட் பிளாஸ்மோடியம் பிலாங்ஸ் டு த சேம் கிங்டம் ஆஃப் பெனிசிலியம், இஸ் இட்? நோ. பெனிசிலியம், பாரமேஷியம் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலியமுக்கு வராது. பாரமேஷியம் இஸ் ஆக்சுவலி ஏ பாக்டீரியம், அமீபான்னு நினைக்கிறேன், அமீபா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இதில் வரும் பாரமேஷியம். இட் இஸ் நாட் பிலாங்கிங் டு த பெனிசிலியம். ஓகே, அண்ட் த லைக்கன்ஸ் இஸ் ஏ காம்போசிட் ஆர்கானிசம் ஃபார்ம்டு ஃப்ரம் தி சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ப்ரோட்டோசோவன். நோ, ஆல்கே அண்ட் ஃபங்கை வரும், ப்ரோட்டோசோவன் கிடையாது. ஈஸ்ட் யூஸ்ட் இன் மேக்கிங் பியர் அண்ட் பிரெட் இஸ் அ ஃபங்கஸ். எஸ், ஈஸ்ட் இஸ் அ ஃபங்கஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட், கொஸ்டினை ரீட் பண்ணிங்கனால உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். செகண்ட் க்வெஸ்சன் நம்பர் 70 ஃபார் யூ, தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டேஷ். அப்சல்யூட்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு பிளட்டில் வந்து பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா 182 to 200 million நியூரான்ஸ் இருக்குதான். ஓகேவா, நம்முடைய பிரெயினில் மட்டுமே 182 to 200 billion நியூரான்ஸ் ஆர் தேர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 71. த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை ஹைட்ரோஃபிலிக் காம்பவுண்ட்ஸ் லைக் செலுலோஸ் அண்ட் பெக்டின் இன் ரூட் ஹேர் செல் வால் இஸ் கால்ட் அஸ் டஸ்ட். த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை ரூட் ஹேர் இன் ரூட் ஹேர் செல் வால், வாட்ஸ் தேட் இஸ் அப்படின்னா, ஆப்ஷன் பி இம்பிபிஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், இம்பிபிஷன். ஸோ இம்பிபிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் கேபிலரி ஆக்ஷன் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஹேர் செல் அப்படின்னாலே சின்னதாக தான் இருக்கும், அதில் கேபிலரி ஆக்ஷன், இந்த சின்ன டியூப் வழியாக நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் வந்து அப்சார்ப் ஆகுது, தட் இஸ் ஆக்சுவலி த இம்பிபிஷன். ஓகே, 72. பிளாஸ்மோடெஸ்மாட்டா ஆர் சைட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் பிளான் செல்ஸ் லைன்ட் பை டேஷ். ஸோ பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னா தே ஆர் நத்திங் பட் சைட்டோபிளாஸ்மிக் கம்யூனிகேஷன், ரெண்டு செல்லுக்கும் நடுவில் இடையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், இதில் தான் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நடக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன்ட் பை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆஃபன் ஹாவ் டெஸ்மோட்யூபியூல்ஸ் லைன்ட் பை பிளாஸ்மா மெம்பிரைன். ஸோ நம்மளுக்கு ரெண்டு செல் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குன்னா இது ஒரு பிளாஸ்மா மெம்பரேன், இது ஒரு பிளாஸ்மா மெம்பரேன், இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்மா டெஸ்மெண்டா இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி லைன்டு பை த பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், திஸ் லைன்ஸ் ஆர் பிளாஸ்மோ டெஸ்மெட்டல் கனெக்ஷன்ஸ். தென் 73rd க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 73. Which one of the following phenomena supports Darwin's concept of natural selection and organic evolution? So Darwin's concept of natural selection. So natural selection la vandu pathinga main organic evolution la nammalku edhu vandu sariya varum appdin kekkranga. Option A pass vasikalam. Development of transgenic animals. No. Natural selection ku transgenic ku sambandhame kedaiyadhu. Transgenic na nammala vandu
ஒரு புது அனிமலை வந்து உருவாக்குறது தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்ஜெனிக். திஸ் இஸ் ரைட் நாட் ரைட் ஆன்சர். ப்ரொடக்ஷன் ஆஃப் டாலி க்ளோனிங்கும் இட் இஸ் நாட் ரைட் ஆன்சர். ப்ரிவேலன்ஸ் ஆஃப் பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ட் இன்செக்ட்ஸ், எஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி கரெக்ட் ஆன்சர். ப்ரிவேலன்ஸ் ஆஃப் பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ஸ் இன்செக்ட், திஸ் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் செலெக்ஷன். இது வந்து என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அடிக்கடி ஒரு விவசாய நிலத்தில் வந்து நம்ம பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பூச்சியுடைய உடம்பு அந்த அந்த மருந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளில் நீங்கள் வந்து எவ்வளோ தான் அந்த மருந்து போட்டாலும் அந்த பூச்சி வந்து சாகாது, ஓகேவா? தட் இஸ் பிகமிங் ரெசிஸ்டன்ட் டு தட் பெஸ்டிசைட். அதை தான் அவர் சொல்ல வந்திருக்கிறாரு, டார்வின்ஸ் நேச்சுரல் செலெக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் எவல்யூஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 74, விச் ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன் என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸி. எது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, லெட் இஸ் ரீட் இட். ஒன் கேன் அப்சர்வ் த ட்ராபிக்கல் பிளான்ஸ் தேர். ஸோ அங்கே மட்டும்தான் பார்க்க முடியுமா? நோ, எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். தே அலோ எக்ஸைட் டு கன்சர்வேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம், எஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸைட் டு கன்சர்வேஷன். இது நம்ம பார்ட் ஒன்லேயும் நம்ம பார்த்துருப்போம், அதில் இன்சைட் டு கன்சர்வேஷனில் பார்த்துருப்போம். எக்ஸைட் டு கன்சர்வேஷனில் இது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, பொட்டானிக்கல் கார்டன் ஃபார் ஜெர்ம் பிளாசம். ஜெர்ம் பிளாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதனுடைய என்ன சொல்கிறதுனா, தே ஆர் கோயிங் டு கலெக்ட் த சீட்ஸ், தட் இஸ் கால்ட் இஸ் ஜெர்ம் பிளாசம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுடைய சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணுறது, கன்சர்வ் பண்ணுறது எல்லாமே தே ஆர் டூயிங் வெரி இம்பார்ட்டன்ட்லி இன் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். தென் க்வெஸ்சன் நம்பர் 75, ஹீமோசியல் இஸ் ஃபவுண்ட் இன் டேஷ். வெரி ஈஸி ஒன், வெரி வெரி ஈஸி ஒன். ஆப்ஷன் சி, ஆர்த்ரோபோடாவில் தான் நம்மளுக்கு ஹீமோசியல் இருக்கும். ஸோ ஆர்த்ரோபோடா போய் ரீட் பண்ணி பாருங்கள், அனிமல் கிங்டமில் ஃபைலம் ஆர்த்ரோபோடா ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். காக்ரோச் அண்ட் ஸ்கார்பியன், விச் மீன்ஸ் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹீமோசீல்னு சொல்கிறோம், ஓகே. தென் க்வெஸ்சன் நம்பர் 76, வித் தி டிஸ்இன்டக்ரேஷன் ஆஃப் கார்பஸ் ரூட்டியம் எ டிக்ரீஸ் இன் த டேஷ் secretion of dash hormone occurs. So disintegration of corpus luteum அப்படின்னா என்ன அர்த்தம், கார்பஸ் ரூட்டியம் அப்படின்றது இட் இஸ் அ டெம்பரரி என்டோக்ரைன் கிளாண்ட், ஓகேவா? ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த என்டோக்ரைன் கிளாண்ட் கார்பஸ் ரூட்டியம் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆயிரும், விச் மீன்ஸ் ஓவியுலேஷன் நடக்காது, அதாவது ஓவியல் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பஸ் ரூட்டியம் டிஸ்இன்டெக்ரேட் ஆகும். அப்போ என்ன நடக்கும், வேட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் திஸ், நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரானுடைய செக்ரேஷன் கம்மி ஆயிடும், ஓகேவா? டிக்ரீஸ் இன் த செக்ரேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் அக்கர்ஸ் பிகாஸ் இந்த கார்பஸ் ரூட்டியோட வேலை என்னென்னா ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்ணுறது. ஆனால் இது என்ன பண்ணும்னா டிஸ்இன்டெக்ரேட் ஆகிட்டு அப்படின்றதுனால இது வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் என்ன நடக்கும், நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து செக்ரீட் ஆகிறத டிக்ரீஸ் ஆயிரும், ஓகே. அது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 77, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோ சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, லெட் இஸ் ரீட் தட் க்வெஸ்சன். ஸோ ஆட் ஒன் அவுட் எது வந்து இதில் ஆப்ஷன் மேட்ச் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நியூட்ரியன்ட் சைக்கிளிங், எஸ் ஓகே. எனர்ஜி ஃப்ளோ, எஸ் எனர்ஜி ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும், ஓகே தான். டீகம்போசிஷன், ஓகே. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், நோ, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் கிடையாது. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பதிலாக என்ன வரணும், ப்ரொடக்டிவிட்டி வரணும், ஓகே. ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி படிச்சிருக்கோமா, தட் ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு வரணும், ஓகே. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். தென் க்வெஸ்சன் நம்பர் 78, த டிஎன்ஏ மாலிகுல் டு விச் த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்டெகிரேட்டட் ஃபார் க்ளோனிங் இஸ் கால்ட் அஸ் டேஷ். அதாவது என்னென்னா, ஒரு த டிஎன்ஏ மாலிகுல் டு விச் த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்டெகிரேட்டட், ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுவோம், க்ளோனிங் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஆட் அனதர் ஒன் டிஎன்ஏ. இந்த ப்ளூ கலர் வந்து இன்னொரு டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏமே ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதுக்கு பேர், அந்த இந்த மெயின் டிஎன்ஏக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் நத்திங் பட் தி ஈஸி ஈஸி க்வெஸ்சன் தான் இது. ஆப்ஷன் த டிஎன்ஏ மாலிக்யூல் to which the gene of interest is integrated for cloning is nothing but the A, okay va, vector. Vector na artham and vector abindra ore idha use panni da nama vandu we are going to integrate our DNA molecule. Appo the nammudaiya and vector lude DNA la vandu pathinga appadina we are going to cut the DNA portion and we are going to integrate our DNA. So nama nammalku
எந்த டிஎன்ஏ நம்மளுக்கு வந்து க்ளோன் ஆகி வேணுமோ அந்த டிஎன்ஏ வந்து வி ஆர் கோயிங் டு இன்டெகிரேட். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அதே மாதிரியான நிறைய டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, தட்ஸ் த மெயின் திங். தென் கொஸ்டின் நம்பர் 79 ஃபார் யூ. இந்த டிஷ்யூஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஷ்யூஸில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நடந்துட்டுனா என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. லெட் அஸ் ரீட் த ஆப்ஷன். இன்க்ரீசஸ் த அஃபினிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் டு போத் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். இன்க்ரீசஸ் த அஃபினிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுமா? நோ, நோ சான்ஸ். இன்க்ரீசஸ் த அஃபினிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் டு ஆக்சிஜன். நோ. டிக்ரீசஸ் த அஃபினிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் டு ஆக்சிஜன். எஸ், திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டிக்ரீசஸ் தி அஃபினிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் டு ஆக்சிஜன். எப்போவுமே கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது நம்மளுக்கு அதோடைய பார்ஷியல் ப்ரெஷரும் அதிகமாயிரும். அப்போ நம்மளுக்கு ஹீமோக்ளோபினும் ஆக்சிஜனும் ஒன்று சேராமல் போயிடும். தட்ஸ் த மெயின் திங் ஹியர். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 80. இன் C4 பாத்வே டேஷ், C4 பாத்வேல என்ன நடக்கும்? வாட்ஸ் த மேஜர் கன்ஸ்டிடியூண்ட் ஆஃப் C4 பாத்வேன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல குளோரோபிளாஸ்ட் ஆர் ஆஃப் சேம் டைப். நோ, நம்மளுக்கு ரெண்டு விதமான குளோரோபிளாஸ்ட்ஸ் இருக்கும். ஒன்று மீசோஃபில் செல்ஸில் இருக்கும், இன்னொன்று பண்டில் சீத் செல்ல இருக்கும். இது கிடையாது. கிரான்ஸ் அனாட்டமி அக்கர்ஸ் வேர் த மீசோஃபில் செல்ஸ் ஹவ் லார்ஜ் குளோரோபிளாஸ்ட், பண்டில் சீத் செல்ஸ் ஹவ் கிரானுலார் குளோரோபிளாஸ்ட். அட்டர்லி ராங். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆப்ஷன் சி. கிரான்ஸ் அனாட்டமி அக்கர்ஸ் வேர் த மீசோஃபில் செல்ஸ் ஹவ் ஸ்மால் குளோரோபிளாஸ்ட் அண்ட் பண்டில் சீத் ஹாவ் லார்ஜர் குளோரோபிளாஸ்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு மீசோஃபில்ஸில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மாலர் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். மீசோஃபில்ஸில் ஸ்மாலர் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், பண்டில் சீத்தில் லார்ஜர் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். திஸ் இஸ் த மெயின் திங் ஹியர் இன் C4 பாத்வே. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 80 ஃபார் யூ. குளோரோஃபில் இஸ் டேஷ், இது சொலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட், சொலிபிள் இன் வாட்டர், சொலிபிள் க்ரோத் இன் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து எப்படி எதில் சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொலிபிளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான். ஏன் அப்படின்னா அதோடைய ஃபார்முலாவே நம்மளுக்கு தெரியும். சம் வாட் C6 Mg6 அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஃபார்முலா எழுத மாதிரி தான் கார்பனுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்போவுமே நம்மளுக்கு விச் மீன்ஸ் ஆர்கானிக் சொல்யூஷன்ஸில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சாலிபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். தென் 82, கட் பீசஸ் ஆஃப் ட்ரையோஃபில்லம் லீஃப் வென் புட் இன் டு த வெட் சாயில் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்ஸ். திஸ் ஃபினாமினன் இஸ் கால்ட் அஸ் டேஷ். வெரி ஈஸி ஒன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து தண்ணியில் போடுறதுனால வந்து முளைக்கின்னு டோன்ட் ரைட் டிஷ்யூ கல்ச்சர்னு எழுதிடாதீங்க, தப்பாக எழுதிடாதீங்க. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ப்ரையோஃபில்லம் நம்மளுக்கு படிச்சிருப்போம். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் அதனுடைய லீஃபுடைய அந்த எட்ஜஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஸ் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 83, இன்நாமினேட் இஸ் அ டேஷ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு கொஸ்டின் தான். ஆக்சுவலி இன்நாமினேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த போன். ஓகேவா, ஸ்கெலிட்டன், ஸ்கெலிட்டனுடைய ஒரு போன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்நாமினேட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹிப் போன். ஹிப் போனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் அந்த இன்நாமினேட் அப்படின்னு. தென் கொஸ்டின் நம்பர் 84, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏரியாஸ் வேர் செகண்டரி சக்சஷன் அக்கர்ஸ் ஆர் டேஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு வந்து ப்ரைமரி சக்சஷன் தெரியும், அது வந்து ஒரு புது லேண்ட், அதில் யாருமே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து முளைச்சிருக்கும், தட் இஸ் கால்ட் ப்ரைமரி சக்சஷன். செகண்டரி செக்ஷன்னா என்னென்னா ஏதாவது ஒரு காடு வந்து அழிஞ்சு போனதாலேயோ, ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி அந்த இடத்துல இருந்திருக்கும், இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளான்ட் முளைச்சிதுன்னா தேட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி சக்சஷன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பேர்ன்ட் ஆர் கட் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் தட் ஹவ் பீன் ஃப்ளட்டட். ஸோ வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட இடம், அப்புறம் எரிஞ்சு போன இடம், அந்த மாதிரியான இடத்துல ஏதாவது ஒரு பிளான்ட் முளைச்சிதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி சக்சஷன். தென் கொஸ்டின் நம்பர் 85, இன் நெகட்டிவ் ஆப்பரோன் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ நெகட்டிவ் ஓப்பரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓப்பரான் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆப்பரான். இதில் என்ன நடக்கும்னா இன்டியூசர் பைண்ட்ஸ் வித் த ரெப்ரெசர். ஓகே, ஸோ இன்டியூசர் பைண்ட்ஸ் வித் த ரெப்ரெசர்.
தட்ஸ் த மெயின் திங் நெகட்டிவ். பாசிட்டிவ் அதாவது நம்ம நார்மலாக ஆப்ரான் என்ன நடக்கும், ரெப்ரெசர் ப்ரோட்டீன் தான் இன்டியூசர் போய் பிளாக் பண்ணும். ஆனால் இதில் நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூசர் வில் பைண்ட் வித் த ரெப்ரெசர், தட்ஸ் த மெயின் திங் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 86. சூஸ் த கரெக்ட் மேட்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரக் அண்ட் இட்ஸ் சோர்ஸ் ஆக்ஷன். ஓகே, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ரீட் இட். ஆப்ஷன் ஏ, ட்ரக் மார்ஃபின், இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் லேட்டக்ஸ் ஆஃப் பேவர் சோமனிஃபரம், டிப்ரெசஸ் த பிரெயின் ஆக்டிவிட்டி, இஸ் வெரி எஃபிகியன்ஸ் ஸ்டிமுல. நோ, ராங். கொக்கைன் ஃப்ரம் எரித்ரோசைலம் கொக்கா, ஹை லெவல்ஸ் டோன்ட் காஸ் ஹாலுசினேஷன்ஸ், ஹை லெவல்ஸ் காஸ் ஹாலுசினேஷன்ஸ். ஓகே, இட்ஸ் ஆல்சோ ராங். தென் ஹெராயின், அசிட்டைலேஷன் ஆஃப் மார்ஃபைனில் தான் கிடைக்குது அண்ட் யூஸ் டு ரெடியூஸ் த பெயின். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, ஸோ ஹெராயின் அப்படின்றது இட் இஸ் அன் அசிட்டைலேஷன் ஆஃப் மார்ஃபைன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ட்ரக் தான். ஸோ இட் இஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டு ரெடியூஸ் த பெயின். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 87. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். பாலிண்ட்ரோமிக் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரியான ஒரு இது வரணும். ஸோ மலையாளம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், MALAYALAYAM மலையாளம். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாலிண்ட்ரோம். ஸோ என்னுடைய நேம் நிதின், ஓகேவா, அதையே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் மாதிரி தான் வரும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தாலும் நிதின் தான், பின்னாடி இருந்து பார்த்தாலும் நிதின் தான், ஓகேவா, சேம் அதான் வருது. திஸ் இஸ் கால்ட் அஸ் பாலிண்ட்ரோம். ஸோ அந்த மாதிரி எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வருது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா தெரியும், GAATTC. ஓகே, பின்னாடி இருந்து வச்சு பாருங்கள் கீழே, GAATTC. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பாலிண்ட்ரோமிக் அப்படின்னா முன்னாடி இருந்து வாசித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், பின்னாடி இருந்து வாசித்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் க்வெஸ்சன் நம்பர் 88 பாருங்கள், விங்ஸ் ஆஃப் த பேட் லோக்கஸ்ட் PGN ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் வந்து ஃபங்க்ஷன் சேம் தான், ஆனால் ஒரிஜின் வந்து டிஃப்ரெண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆர்கன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், ஓகேவா, ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் சேம் பட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ அது என்ன அர்த்தம், அனலாகஸ், சேம் ஃபங்க்ஷன் பட் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆரிஜின் ஆஃப் ஹிஸ்டாலஜி, தட் இஸ் கால்ட் அஸ் தி அனலாகஸ் ஆர்கன். ஸோ இப்போ பேட்டு, பேட்னா வவ்வால், லோகஸ்ட் அப்படின்றது வந்து வெர்டிகலி, அப்புறம் புறா, எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வெவ்வேறு மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷன் சேம் தான், தட் இஸ் கால்ட் அஸ் அனலாகஸ் ஆர்கன்ஸ். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஷூட் இஸ் கண்ட்ரோல்டு பை டேஷ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இது. இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ, ப்ளீஸ் நோட் திஸ் க்வெஸ்சன் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஷூட், ஷூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வளரணும் அப்படின்னு நினச்சோம்னா எந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும், க்ளோத் ரெகுலேட்டர்ஸ், க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் இல்லையா. எதை வச்சு எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹை சைட்டோகைனின் அண்ட் ஆக்சின் ரேஷியோ, ஹை சைட்டோகைனின் இஸ் டு ஆக்சின் ரேஷியோ, இந்த மாதிரியான ஒரு ரேஷியோ வச்சு நம்ம போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஹை சைட்டோகைனின் இஸ் டு ஆக்சின் ரேஷியோ. ஓகே, சைட்டோகைனினுடைய லெவல் அதிகமாக இருக்கணும். தென் லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, க்வெஸ்சன் நம்பர் 90. த மெத்தட் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன் இஸ் டேஷ். ஸ்டெர்லைசேஷன் வெரி ஈஸி. ஸ்டெரிலைசேஷன் என்ன தெரியுமா, த பர்சன் கெனாட் டூ ஃபர்டிலைசேஷன் இன் எனி டைம் இன் ஹிஸ் லைஃப். இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டோன்னா வாழ்நாளில் எப்போவுமே ஹி கெனாட் ரீப்ரொடியூஸ். ஸோ அப்படி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டியூபக்டோமி. ஓகேவா, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலில் இருக்கக்கூடிய, ஃபீமேலில் இருக்கக்கூடிய அந்த ஃபலோப்பியன் டியூப் இருக்கு இல்லையா, ஃபலோப்பியன் டியூப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு கட் இட் அண்ட் புட் அ நாட். ஸோ இந்த இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரி இருக்கும், ஓவரியிலேருந்து எக்கு வந்து அங்கே வராது. என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட் மாதிரி போட்டு விட்ருவாங்க, அப்போ எக்கு இங்கே வராது. ஓகே, அப்போ ஃபெர்டிலைசேஷன் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன் இன் ஃபீமேல். மேலில் நம்மளுக்கு வேசக்டோமி பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். நம்ம உள்ளாரும் நிறைய க்வெஸ்சன் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.